யோசிச்சேன், மந்தி நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் ஒரு சில கற்பனை பண்ணுவேன், இது இவ்வளோ அழகா இருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு. அந்த சபையில நான் ஒரு கற்பனை பண்ணேன், பெரிய சபையா இருக்கணும், அந்த சபையில நிறைய அத்து மக்கள் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணேன், மனசுல அடிக்கடி கற்பனை பண்ணுவேன். அதே கற்பனை நாங்க வந்து பார்த்த உடனே உணர்ந்தேன், பெரிய சபை ஆச்சரியமா இருந்துச்சு. என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார், என்னையும் போஷித்து வருகிறார், அதற்காக நன்றி செலுத்த. அல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா! தாயவன் ஜெபத்தை கத்தர் கேட்பார், உனக்கு நல்லதை செய்வார், நீ வந்த காரியம் வீணாகாது. தேவன் நாம மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா! என் கூட சேர்ந்து இப்படியே கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை, தேவத்திற்கு மகிமை. தேடி வந்து எங்களை மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. அல்லேலூயா! கைகளை தட்டி பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தின பின்பு நம் தேவ செய்தியை கேட்போமா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கைகளை எல்லாரும் தட்டி அப்படியே பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். நம்முடைய பைபிளை திறந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வேதத்தில் இருந்து உங்களோடு கூட இன்றைக்கு இந்த காலை வேளையிலே வசனத்திலே பேசுவார். நீங்க சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆகும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இன்னைக்கு சுகம் வேணும்? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சுகம் வேணுன்றவங்க, வெரி குட், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கு வேலை இடத்துல ஒரு அற்புதம் நடக்குன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஒரு வேலை போனஸ் கிடைக்காதுன்னு யாருக்காவது சொல்லி இருந்தா, உங்களுக்கு கர்த்தர் போனஸ் இந்த வருஷம் வாய்க்க பண்ண நான் கையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த போனஸ் கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னா அதில் கொஞ்சம் எனக்கும் கொடுங்க. அல்லேலூயா! கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா! போனஸ் கிடைக்கிற வரைக்கும் அழுதீங்க, கிடைச்ச பிற்பாடு அது கிடைக்காத மாதிரி இருந்துக்காதீங்க. அல்லேலூயா! கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா! கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. ஒருவேளை செல்லர் நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்காக. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா! தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் மேல வருவதாக. படிப்பு படித்து கொண்டிருக்கிறவர், காலேஜில் குறிப்பிட்டு காலேஜில் படிக்கிறவங்க, உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யணும், நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்லா பிளஸ்ஸிங்காக வரணுன்ட்டு உங்கள் மனசில் ஒரு ஏக்கம் இருக்குதுன்னா அப்படியே உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் என் கரம் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் கையை அப்படியே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் படித்து நான் தேறின அனுபவத்தில் வரணும்.
அல்லேலூயா. நீங்க நல்லா படிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. கையை உயர்த்திருக்கிறவங்க உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில சீக்கிரமாய் நாம் கடந்து வருவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு வேத பாகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். இந்த வேத வாக்கியத்திலே குறிப்பிட்டு நான் கடைசி அதிக வசனங்களுக்கு நான் வரும்போது அந்த இடத்திலே நாம் எல்லாரும் அறிந்த ஒரு முக்கியமான கதை ஒன்றே நான் வாசித்தேன். அதில் இருந்து பிறந்தது தான் இன்றைக்குரிய இந்த பிரசங்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. நான் இதை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சுட்டி காட்டி பின்பு ஆராதனை பிரசங்கத்தின் கடைசியிலே மறுபடியும் இந்த வசனத்துக்கு வந்து நான் உங்களோடு கூட முடிக்கும்படிக்கு விரும்புகிறேன். எந்த வசனம் என்று எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு வேதம் ஒரு முறை சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ஆலயத்தில் அவர் காணிக்கை கொடுக்கும் பெட்டியின் அருகிலே அவர் இருக்கும்போது அங்கே அநேகர் கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் அவர்களுக்கு உண்டானதை கொண்டு வந்து காணிக்கையாய் கொடுத்தார்கள். வசனம் 42 சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு விதவை, ஏழை விதவை ஆனவள், அவளும் அந்த உண்டிப் பெட்டியின் அருகையில் வந்து அவளுக்கு உண்டான 2 வெள்ளி காசை, 2 வெள்ளி காசு தான் அவளுக்கு இருந்ததாம், அந்த 2 வெள்ளி காசை என்ன செய்தாலும் அந்த உண்டி பெட்டியிலே அவள் போட்டாள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. 43வது வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? இங்கே மார்க் எழுதும்போது சொல்லுகிறார் இயேசு என்ன செய்தார். அங்கே இயேசு அவருடைய சீஷர்களே அழைத்து அவர்களிடத்துல இப்படியாக சொன்னார். என்ன சொன்னார் வாசியங்கள் பார்க்கலாம். 41வது வசனம், இயேசு எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? காணிக்கை கொடுக்கிறதே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் காணிக்கை கொடுக்கிற ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிறதை பார்த்தார். ஒரு ஏழை அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்ததையும் பார்த்தார். இப்போ 43வது வசனத்தை சீக்கிரமாய் ஒருத்தர் எழுந்து வாசியங்கள் பார்க்கலாம். வசனம் 43, தம்முடைய சீஷரை அழைத்து, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலாம். காணிக்கை பெட்டியிலே பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கலாம். இந்த ஏழை விதவை, இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று, அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லு, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ எவ்வளவு போட்டா என்றது முக்கியமல்ல, ஆனால் நீ எந்த மனசோடு இருதயத்தோடு போட்டாய் என்றது முக்கியம். நீ எந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாய், நீ எந்த இருதயத்தோடு இன்னைக்கு ஆலயத்துக்கு இன்னைக்கு ஆராதனை செய்வதற்கு வந்தாய், உன் இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எல்லார் காணிக்கையும் அவர் பார்த்தார். அவர் பார்க்காம போகிற ஒரு தேவன் அல்ல. நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க என்றதே பார்க்கிற ஒரு தேவன். நீங்க ஆலயத்துல ஊழியம் செய்கிறதையும் பார்க்கிற ஒரு தேவன். ஆனால் பார்க்கிற ஆண்டவர் அவரோ, நீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் கொடுத்ததை அவர் பெருமை பாராட்டி 2 வார்த்தை சொல்லி இருக்கலாமே, சொல்லல. அல்லேலூயா. ஏன்னா அவர்களும் கொடுத்தார்களே. அல்லேலூயா. ஆனால் அவர் அவைகளே ஒன்றும் சொல்லாமல் ஏழை விதவை ஆனவள் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாலே அவளை குறித்து இயேசு சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை ஒன்று ஆண்டவர் மனசை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவு மனசு மனதார ஆண்டவருக்கு எதையும் செய்கிறாய் என்றதே பார்க்கிறார். அல்லேலூயா. நீ காணிக்க கொடுக்கறதுல இருந்து, நீ தசும பாகம் கொடுக்கறதுல இருந்து, நீ ஆண்டவருக்கு பாட்டு பாடுறதுல இருந்து, அல்லேலூயா, நீ ஆண்டவரை ஆராதனையிலே தேடி வருகிற விதத்தில் இருந்து, உன் வேதத்தை சுமந்து வருகிற விதத்தில் இருந்து, அவர் எல்லாவற்றையும் பார்க்கும் ஒரு தேவன். இந்த வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் த லார்ட் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த வேத வாக்கியத்துக்கு வாங்க.
அங்கே 42-ஆம் 3-ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது அவர் அவருடைய சீஷர்களே அவர் பக்கமாய் வர பண்ணினார். சொல்லுங்க, பிரேஸ் த லார்ட், சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்தார், தன் சீஷர்களே அழைத்து அவர்களிடத்துல சொன்னார். அல்லேலூயா. அது என்னுடைய இருதயத்தை கவர்ந்தது. அவர் யாரிடத்துல சொன்னார், தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொன்னார். நான் உடனே என்ன செய்தேன்னா, வேத வாக்கியத்தை கொஞ்சம் கவனித்து அப்படியே 13-ஆம் அதிகாரத்துக்கு சும்மா அப்படியே அவங்க மேலே வாசித்துட்டு 13-ஆம் அதிகாரத்தில் நான் கீழே கொஞ்சம் வசனங்களை வாசித்த உடனே மறுபடியும் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். வாருங்கள், மார்க்கு 13-ஆம் அதிகாரத்துக்கு என் கூட வாருங்கள். அந்த 13-ஆம் அதிகாரத்தில் என்னோட கூட அப்படியே வசனத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா, வசனம் 1 சொல்லுகிறது, அவர் தேவ ஆலயத்தில் இருந்து புறப்பட்டார். ஆலயத்திலிருந்து வெளியில புறப்பட்டு அவர் வருகிறார். வசனம் 3 வாங்க, அவர் இப்போது எங்க இருக்கிறார், தேவ ஆலயத்தின் முன்புறத்திலே இருக்கும் மலை, அந்த மலை பெயர் என்ன, ஒலிவ மலை. அந்த மலை பகுதிக்கு வந்தபோது அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகிய அவரிடத்தில் தனித்து வந்து அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, இயேசு எப்போ பார்த்தாலும் கூட்டத்தின் மத்தியில் பேசுகிறவர். ஆனால் வேதம் சொல்கிறது, அவ்வப்போது அவர் என்ன செய்தார் என்றால், அவருடைய சீஷர்களை அழைத்து, எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட், அவ்வப்போது அவருடைய சீஷர்களை அழைத்து. அல்லேலூயா. இங்கு வேத வசனம் சொல்கிறது, அவர்களே அவரிடத்தில் தனித்து வந்து அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமேன். சில சமயத்தில் இயேசு என்ன செய்தார்னா, அவருடைய சீஷர்களிடத்துல தனியாய் உறவு கொண்டார். மேல வசனத்தில் பார்க்கிறோம், 7 விதவையானவள் 2 காசை போட்டதே அவருடைய சீஷர்களை அவர் பக்கமாய் வர பண்ணி அவர்களிடத்திலே அவர் சொன்னார். இங்க 3-ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒலிவ மலைக்கு வந்தபோது அங்கே அவர் அமர்ந்து அவருடைய சீஷர்கள் 4 பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 4 பேர் இடத்துல அவர் என்ன செய்தாராம், அங்கே அவர்களோடு கூட தனித்து. அல்லேலூயா. தனித்து என்ன செய்ய தொடங்கினார், பேச தொடங்கினார். அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா பிரைஸ் த லார்ட். அவர்கள் கோடு கூட தனித்து வரும்போது அங்கு வேத வசனம் 4-ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரிடத்துல இவைகள் எப்போ சம்பவிக்கும் என்று கேட்டார்கள். இயேசுவிடத்துல தனித்து வந்தபோது சீஷர்கள் கூட அவர் உட்கார்ந்தார். அப்ப வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவரிடத்துல கேட்டார்களாம், என்ன கேட்டார்கள், இவைகள் எப்போ சம்பவிக்கும், என்னது எப்போ சம்பவிக்கும். வசனம் 2 கவனியுங்கள், ஒருத்தர் வாசியுங்கள் பார்க்கலாம். இயேசு அங்கே ஒலிவ மலையின் மேல வந்து கொண்டிருக்கும் போது அவர்களிடத்தில் அவர் பேசினார், ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார், வாசியுங்கள், 2-ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த பெரிய கட்டடங்களை இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்கள் காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி, கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார் என்று இயேசு சொன்னார். கட்டடங்களை காட்டினார். அவர்கள் தேவ ஆலயத்திலிருந்து வெளியில புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், இந்த பெரிய கட்டடங்களை பாருங்கள், ஒரு கல்லு இன்னொரு கல்லின் மேலே இராதபடிக்கு என்று கல்லுண்டு போகும் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். இப்ப 4-ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏன்னா ஒலிவ மலையின் மேலே போய் அவர் உட்கார்ந்த பின்பு அங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய சீஷர்களோடு அவர் தனித்து இருக்கும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை பார்த்து கேட்டானாம், இவைகள் எப்போ சம்பவிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். இவைகள் எப்போ சம்பவிக்கும். ஐயா கொஞ்சம் நிறுத்தி நம்ம அப்படியே ஆழமாய் தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லும்படிக்கு விரும்புகிறேன், கேளுங்கள். இது என்னதா இருக்கும், முதல்ல அதை நாம் கவனிப்போம். இது என்னதா இருக்கும்,
இயேசு என்ன பேசினார், இவர்கள் என்ன கேட்கிறார்கள். இயேசு சொன்னார் இந்த கட்டடங்கள் இடிந்து போகும். இயேசு சொன்னார் இந்த ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேல இராதபடி அவைகள் தள்ளுண்டு போகும் என்று இயேசு சொன்னார். இப்படி நடக்கும் என்று சொன்னார். அப்படின்னா இன்னும் நடக்கல. அவர் சொல்றார் அப்படி நடக்கும் என்று சொல்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தள்ளாட் சொல்லுங்கள். இன்னும் நடக்கல, நடக்கும் என்று சொல்கிறார். அதற்கு சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், இவைகள் எப்போ நடக்கும்? அப்படி என்றால் இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம். எல்லாரும் நான் அவ்வளவு உச்சரிங்க பார்க்கலாம், இது ஒரு தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம். இயேசு சொன்னார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். ஐயா, கொஞ்ச நேரம் உங்களை இந்த இடத்துல மறுபடியும் வரப்போறோம். இந்த 13வது அதிகாரத்துக்கு நம்ம வரப்போறோம். ஆனால் அதற்கு முன்பு நான் மறுபடியும் உங்க கண்களை அந்த 3வது வசனத்துக்கு கொண்டு போக போறேன். அந்த 3வது வசனத்தில் பாருங்கள், அவர் ஒலிவ மலையின் மேலே போய் அங்கே உட்காந்து அவருடைய சீஷர்கள் ஆன பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இருக்க அவர்களோடு கூட தனித்து. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அவர்களோடு தனித்து வந்து, நல்ல கவனிங்க, இயேசு எப்போதும் யார் கூட பேசுவார்? எல்லாரோடு கூட பேசுவார். அல்லேலூயா. திரள் கூட்ட ஜனங்கள் அவரிடத்துல வந்து விடுவார்கள். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, இயேசுடைய பிள்ளைகள் இடத்துல, எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், அவருடைய பிள்ளைகள் இடத்துல அவர் அவ்வப்போது தனித்து வர விரும்புகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. அவர் தனித்து வர விரும்புகிறார். அவர் எல்லாரோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் உறவு கொள்ள விரும்புகிறார். ஆனால் சில சமயத்தில் உங்ககிட்ட தனித்து வர விரும்புகிறார். நீ தான் அந்த பேதுரு, நீ தான் அந்த அந்திரே யாக்கோபு, நீ தான் அந்த யோவான், நீ தான் அந்த அந்திரேயா, உன்னிடத்துல வரம்படிக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. சில சமயத்தில் உங்ககிட்ட தனியா நேரத்தை செலவு செய்ய விரும்புகிறார். அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கூட அவர் உன் கூட நேரம் செலவு செய்ய விரும்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா. நீ ஆயத்தமா உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். உன் பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய குடியிருப்பை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய வியாதியை அவர் ஒரு இமைப்பொழுதலை மாற்றும்படிக்கு விரும்புகிறார். ஆனால் என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கிறார், நான் தனித்துவ இடத்துல வர விரும்புகிறேன். இது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. கவனியங்கள், 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் காணிக்க போடுறதை பார்த்துட்டு இருக்கிறார். அதில் அந்த விதவை போட்ட உடனே அவர் தன் சீஷர்களை கூப்பிட்டு தனித்து பேசினார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நீங்க திரும்பி பார்ப்பீங்க, ஒலிவ மலையின் மேலே போய் அவர் அங்கே அமர்ந்து அவருடைய சீஷர்களோடு தனித்து பேசினார். அப்ப நான் பைபிள்ல உடனே என்ன செய்யலாம்னு நினைச்சேன்னா, இன்னும் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் ஒரு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. அதனால நான் பைபிளில் போய் இதில் இருந்து நான் அப்படியே வேறு வசனங்களுக்கெல்லாம் கடந்து போனேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மார்க் எழுதின நாலாம் அதிகாரத்துக்கு வந்தேன். அந்த 4வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசு நிறைய ஓமைகள் விதைகளை குறித்து ஓமைகள் சொன்னார். விதைகளை குறித்து ஓமைகள் சொன்னார், பேரபிள்ஸ் சொன்னார், பேரபிள்ஸ் ஆஃப் த சீட். சரியா, நான் 4 ஓமைகளையும் அங்கே பார்த்தேன். அந்த 4 ஓமைகளில் 3 ஓமைகள் எல்லாம் விதைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே பார்த்துட்டு 13வது வசனத்துக்கு வருவோமா, அதிகாரத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட கவனியுங்கள், இயேசு இங்கே என்ன செய்தார் என்றதே நம்ம கவனிக்க போகிறோம். 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது நான் அந்த வசனத்துக்கு வந்தேன். கவனிங்க, அந்த வசனத்தை பார்ப்போம். 34 வசனம் பாருங்கள், வாசிங்க, ஒருத்தர் சீக்கிரமாக பார்க்கலாம்.
ஊமை ஓமைகளே அன்றி இயேசு அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு அவர்களோடு எப்படி பேசினார்? ஓமைகளை கொண்டு தான் பேசினார். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. வாசிங்க, அவர் தம்முடைய சீஷர்களோடு தனித்து இருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். எல்லாரும் கையை அப்படி உயர்த்தி ஒரு பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுங்க. என் வீட்டில் அற்புதம் நடக்குது, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது, என் சூழ்நிலை மாறுது. நான் அவளை அறிக்கை செய்து கொண்டு தேவ வார்த்தையை கேளுங்கள், அப்படியே நடப்பதாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்கள், அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவருடைய சீஷர்களோடு தனித்து. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவருடைய சீஷர்களுக்கு தனித்து வரும்போது விவரித்து சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் இடத்திலே தனித்து பேசின. நல்ல கவனி பிரியமானவர்களே, உனக்கு கூட்டத்தில் தான் உனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னா, உனக்கு தேவனோடு தனித்து அனுபவமும் இருக்குன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவனோடு கூட்டத்தில் தான் உறவு கொள்கிறார்கள் தவிர, ஆனால் தனித்து ஒரு உறவு தேவனோடு கூட இல்லை. தனித்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, தனித்து வேதம் வாசிப்பது கிடையாது, தனித்து காரியங்களை செய்வது கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அதனால என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரே விரும்புகிறார். அவருடைய சீஷர்களோடு தனித்து வந்தபோது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஐயா, ஆலயத்தில் ஒருவேளை உங்ககிட்ட எல்லாரிடத்திலையும் பேசுவது போல பேசுவார், ஆனா நீ தனித்து அவர் கூட உட்காரும் போது உனக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி கொடுப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யாராவது நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க வேதம் வாசிப்பீங்க, முன்பு அடிக்கடி உங்க தனி அறையில போய் உட்காருவீங்க, ஆனா இப்ப விட்டுட்டீங்க. இப்ப நீங்க அப்படி ஜெபிக்கிறது கிடையாது, இப்ப நீங்க அப்படி தனித்து தேவ சமூகத்தை நாடுவது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. அதனால பிரியமான தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு வந்தா தான் தெய்வம் என்ற வாயில உச்சரிப்பை வர்ற பிள்ளைகளே கேளுங்கள், ஆண்டவர் உங்களை தனித்திருக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. தொடர்ந்து வேத வாக்கியத்தில் வருவோமா? நான் முதல்ல சொன்னேன், இயேசு ஒரு ஒலிவ மலைக்கு ஏறி கொண்டிருக்கும் போது அவர்களிடத்துல அந்த மலைகளை, அந்த கட்டடங்களை காட்டி அவர்களிடத்துல சொன்னார், இந்த கட்டடங்கள் இடிந்து போகும், ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேலே இருக்காது. அப்போ அவர்கள் கேட்டார்கள், இவைகள் எப்போ நடக்கும்? அதுக்கு நான் சொன்னேன், இது இயேசு கூறின ஒரு தீர்க்க தரிசனம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். இப்போ இங்க வாங்கலே, பைபிள் வசனத்திலே நம்ம இங்க பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? வசனம் 33-34 நீங்க கவனித்தீங்கன்னா, இயேசு அவர்களோடு எப்படி பேசினாரா? வசனம் சொல்கிறது, அவர்களோடு ஓமைகளிலே பேசினார். 13வது அதிகாரத்தில் எதுல பேசினார்? தீர்க்க தரிசனமாய் பேசினார். நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் நம்ம விவரிப்பது நல்லது. காரணம் என்னன்னா, தனித்திருக்கும் போது உன் கூட அவர் சில கதைகளில பேசுவார், அதே சமயத்துல உன்கிட்ட தீர்க்க தரிசனமாய் பேசுவார். உன் பிள்ளைய நினைச்சு நீ கவலைப்படுறனோ, உன் பிள்ளைய குறித்து உனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சீக்கிரமா என் கூட பைபிளை கவனிங்க. வசனம் 3-8 வரைக்கும் அந்த 4வது அதிகாரத்தை பிடிச்சுக்கோங்க, சரியா? வசனம் 3-8 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு மொத ஓமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போனான் அப்படின்னு சொல்லி விதைக்கிறதை குறித்து இயேசு பேசினார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போனான், வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கட்பாறையில் விழுந்தது, முச்செடியில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. சரி, இந்த கதையை நான் எல்லாத்தையும் எடுத்து பேச வரல, ஆனால் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து 13வது அதிகாரத்துக்கு போகிறேன், கேளுங்கள்.
எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அங்க வேத வாக்கியத்துல நீங்க பாக்குறீங்க வசனம் 3-8 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போனான் என்ற ஒரு ஓமிய சொன்னார். சரியா, ரெண்டாவது ஓமியை எங்க பாக்குறீங்க, வசனம் 21-25 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இயேசு ஒரு விளக்கை குறித்து பேசினார். பிரைஸ் அல்லாஹ், இது வேற ஓமை. சரியா, இப்ப மறுபடி மூன்றாவது ஒரு பேரபிள் ஒன்றை சொல்லுகிறார். சரியா, என்ன சொல்லுகிறார், 26 வசனத்திலிருந்து 29 வரைக்கும் கவனியுங்கள். இயேசு அங்க இந்த ஓமை என்ன ஓமைன்னு சொல்றாருனாக்கா, விதை எப்படி வளர்ந்தது என்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி அந்த விதை வளர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியா, விதைக்கப்பட்ட விதை அந்த விதை வளர்ந்தது. அல்லேலூயா, அது கனி கொடுத்தது அப்படின்னு அவர் பேசினார். மூன்றாவது 4 ஓமிய கவனிங்க, வசனம் 30 நீங்க அப்படியே வாசிச்சுட்டு போனீங்கன்னா 34 வரைக்கும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அங்க இயேசு என்ன ஓமை சொன்னாருங்க, கடுகு விதையை குறித்து பேசினார். 3 விதைகள் குறித்து பேசி இருக்கிறார். அந்த விளக்கை குறித்து விட்டுடுவோமே. 3 ஓமைகள், 3 ஓமைகளும் விதையை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட், தேவனுக்கு மகிமை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆமென். 3 விதைகள். இந்த விதையை குறித்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளலாம் என்று பொதுவா உங்க கூட நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். என்னுடைய கூட கவனியுங்கள், கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. விதை என்பது தேவனுடைய வார்த்தை. ஆமேன். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க சென்றான். இன்னைக்கு காலையில நான் விதைக்கும்படிக்கு இந்த வாரம் முழுவதும் ஆயத்தமாயி நான் விதைக்கும்படிக்கு இன்றைக்கு இந்த இடத்துல தூவி கொண்டிருக்கிறேன் வசனத்தை. அல்லேலூயா, வசனம் தான் விதை. அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். நான் பொதுவாக உங்ககிட்ட விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போனா வழியா இருக்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசாம, இந்த விதையை குறித்து நான் உங்ககிட்ட அதோடைய 3 ப்ரோசஸ் உங்ககிட்ட சீக்கிரமா சொல்ல போறேன். அது இந்த விதை விதைக்கப்படுகிறது. ஆமேன். அப்படின்னா ஒரு ஆரம்பம் இருக்கு. எல்லாம் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அந்த விதை விதைக்கப்படுகிறது சொல்லுங்க. ஆமேன். அது எப்படி விதைக்கப்படுதோ, அது தூவப்பட்டு விதைக்கப்படுதோ, அல்லது நோட்டப்பட்டு மண்ணில் விதைக்கப்படுகிறதோ, ஆனால் விதை விதைக்கப்படுகிறது. ஆரம்பம் என்று ஒன்று உண்டு. எல்லாம் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு தேவ வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த விதை விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விதை விதைக்கப்படும் போது ஆரம்பம் ஒன்று இருக்கு, ஆரம்பிக்குது இன்னைக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாருங்க, விதை விதைக்கப்படுகிறது, ஆரம்பிக்கிறது. செவ்வாய் புதன்கிழமை ஆலயத்துக்கு வாருங்க, விதைக்கப்படுகிறது, வசனத்தை கேட்கறீங்க, தூவப்படுகிறது வசனம், நீங்க கேட்கும் போது ஆரம்பிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, தேவ பிள்ளைகளே, இந்த விதை வளர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை கொடுக்கிறேன் கேளுங்க. அந்த கடுகு விதை இருக்க, ரொம்ப சின்ன விதை. அல்லேலூயா. வசனம் 30-34 வரைக்கும் நீங்க போகலாம். ஆனால் இயேசு அந்த கடுகு குறித்து சொல்றாரு. பாருங்க, விதைக்கப்படுது, அது ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா, முட்டோண்டு ஒரு விதை, ஆனா அது துளுத்து பெரிய மரம் ஆகிறது. அங்க வேத வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார், அங்கே பறவைகள் வந்து குடியிருக்கிற இருக்கும்படிக்கு அந்த மரம் செழிப்பாய் படருகிறது. வாசியங்க பார்க்கலாம், இந்த வார்த்தையை வாசியங்கள். 32 வசனத்தை வாசியங்கள் பார்ப்போம். விதைக்கப்பட்ட பின்பு, விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து, அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, பெரிதாகி ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ், அதன் நிழலின் கீழ் வத்தடையத்தக்கத,
பெரிய கிளைகளை விடும் என்றார். அல்லேலூயா. அடைக்காலம் பெறுகிறதா? அல்லேலூயா. எந்த விதைங்க இது? கடுகு. எல்லாம் கையை இப்படி காட்டுங்க பார்க்கலாம். கடுகு கொஞ்சோண்டு தான். அல்லேலூயா. ஐயா கொஞ்சோண்டு தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் ஒரு அளவுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து தேவ வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த விதை கொஞ்சோண்டு விதைக்கப்பட்டா போதுமா? அல்லேலூயா. அது துளுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. துளுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. வசனம் 27 என்று நினைக்கிறேன். கவனிங்க, அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. இல்ல, 28 வசனம் பாருங்க. விதை விதைக்கப்படுகிறது, அது அறுக்கிறதுக்கு ஆயத்தமாகிறது, கனி கொடுக்கிறது. சொல்லுங்க, பிரேஸ் தி லார்ட். கை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவ பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை நீங்க கவனித்தீங்கன்னா, விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அது துளுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது முதிர்ச்சி ஆகிறதுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னுடைய ஆலயத்துல, நான் வளரும் போது என்னுடைய ஆலயத்துல, சண்டே ஸ்கூல்ல, வாலிப சங்கத்துல, ஆலயத்துல விடா ஆராதனைக்கு போவேன். என்னுடைய ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில விடா தேவனை தொழுது கொள்வேன். வெள்ளிக்கிழமை வந்தா நம்ம சர்ச்சில் புதன்கிழமை மாதிரி என்னுடைய சர்ச்சில் வெள்ளிக்கிழமை மாலையில் ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனையை விடவே மாட்டேன். 40 உபவாச நாட்கள் வரும்போது 40 ஆலயத்திலே ஆராதனை நடக்கும். ஒரு ஆராதனையை விட மாட்டேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, நான் ஆண்டவர் ஊழியத்திற்கென்று படிக்க போனவன். ஆனால் நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என் அஸ்திபரம், நான் படித்த 5 கல்லூரி படிப்பு அல்ல, ஆனா என் சின்ன வயதுல நான் சண்டே ஸ்கூல்ல வளர்ந்த விதம், நான் என்னுடைய வாலிப சங்கத்துல வளர்ந்த விதம், என் ஆலயத்துல நான் காட்டின என்னுடைய தெய்வீகம். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் என்னால நிக்க முடிகிறது என்று நான் சொல்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. நம் சொல்லுவோமா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, பிரேஸ் தி லார்ட். அவர் பெரியவர். தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார்? கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஃபாதர் பக்மன்ஸ் பாடும்போது கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வட்டி சொன்னா நமக்கு புரியலன்னா அதை 2 சொல்லி, அதுவும் புரியலன்னா 3 சொல்றார், கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. கர்த்தர் அந்த 3 முறை எப்படி அந்த பாடல் சொல்லுது, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் சொல்லுவோமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. சில சமயத்தில் அந்த விதையை குறித்து நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு 13 போய் சில காரியங்களை சொல்லி உங்களை நடத்துகிறேன். கேளுங்கள், இந்த விதையை குறித்து நான் எனக்கு ஒரே ஒரு யோசனை வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எனக்கு, நான் சின்ன வயதுலேருந்து செடிகள் நட்டு வச்சு பழக்கம் இருக்குது. எத்தனை பேருக்கு செடி நட்டு வச்சு பழக்கம் இருக்குது? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். சின்ன வயதில் எனக்கு வந்து என்ன விருப்பம்னா, இந்த செடியை நட்ட பின்பு ஒரு 2-3 அன்னாடம் போய் பார்ப்பேன், துளுத்துருச்சா துளுத்துருச்சா துளுத்துருச்சா. அப்புறம் அந்த கை சும்மா இருக்காது. அப்போ நான் என்ன செய்வேனாக்கா, பரவாயில்ல துளுத்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை வேறாவது வந்திருக்குமோன்ட்டு புடுங்கி அதை வேர் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்பி மண்ணை கொஞ்சம் நோண்டி உள்ளுக்கு வச்சுடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த விதை பிரியமானவர்களே விதைக்கப்பட்ட போது என் மனசுல 3 ஓமைகள், அதுல இயேசு விதைகளின் ஓமைகளாய் சொல்லுகிறார். அப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன் பிரியமானவர்களே, என் மனசுல தோண்டினது, இந்த விதையை நோண்டி பார்க்கிற. அல்லேலூயா.
இது துளுத்துருச்சா, இது மனசுல பட்டுச்சா, அல்லேலூயா, மனசுல பட்டுச்சா, அல்லேலூயா, மனசுல ஒருவேளை இந்த விதம் பதிந்ததா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, உன் இருதயத்திலே பதிய வச்சிரு, அது துளுக்கும், அல்லேலூயா, அது கனி கொடுக்கும், அல்லேலூயா, அற்புதம் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. நான் நோண்ட தேவையில்லை, நீங்களாய் உங்க வாழ்க்கையை நோண்டி பாருங்கள். நீ எங்கே இருக்கிறாய் என்று நோண்டி பார். உன் வாழ்க்கையில வசனங்கள் இத்தனை காலமாய் நீ கேட்கிறாயே, உன் வசனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வசனம் பதிந்து, அதாவது விதைத்தாயிற்று, கனி கொடுக்காதபடிக்கு அதை நீ ஒருவேளை அமுத்தி வைத்திருக்கிறாயோ, பார், கர்த்தர் உன்னை மாற்றும்படிக்கு விரும்புகிறார். ஐயா, மூணு காரியம் நடந்து தான் ஆகுனு. ஒன்று ஆரம்பிக்கப்படுனு, வசனம் விதைக்கப்பட்டு ஆகுனு. ஆமேன், அல்லேலூயா. இது சுவிசேஷமாய் சொல்லலாம். நீங்க ஆலயத்தை விட்டு வெளியில போகும்போது உங்களுடைய பக்கத்து வீட்டு ஆட்கள் எல்லாரும் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுறதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கலாம். உங்களை தவறாம வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. அவங்க சொல்லட்டும், இவங்க சொல்லட்ட முடியாது, நீ தான் சொல்லுனு. முதல்ல வசனம் விதைக்கப்படுனு. அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நீ நினைப்பாய், கர்த்தர் சொல்லுவார், முதல்ல வசனம் விதைத்து ஆகுனு. அல்லேலூயா. கையை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அது விதைக்கப்பட்ட போது பிற்பாடு தான் அது துளுக்கும், அப்புறம் தான் அது ஒரு முதிர் வயதுக்கு வரும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எங்க இருக்கோம்? இன்னும் துளுக்கப்பட்ட இடத்துல தான் இருக்குமா? எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் கேட்கிற சொல்ற பிரசங்கத்தை மட்டும் கேட்கறது மட்டும் தான் நம்ம இருக்கோம். அப்படியா இருக்கோம்? அல்லது நீ வளர ஆரம்பிச்சிட்டியா? அல்லது நீ முதிர ஒரு காலத்துக்கு வந்துட்டியா? அல்லேலூயா. யாரும் உன்னை அசைக்க முடியாது, யாரும் உன்னை அசைக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஒரு அம்மா இருக்கிறாங்க, நான் இந்த தாயை நான் சந்திக்க ஒரு நாள் போயிருந்தேன். நம்ம சர்ச்சில் ரொம்ப பேர் இப்படி இருக்கிறாங்க. ஒரு அம்மாவை நான் பார்க்க போயிருந்தேன். அந்த அம்மா என்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருந்து வராங்க, ரொம்ப நாளாக வராங்க. நான் நினைக்கிறேன் இந்த சபை ஆரம்பித்த காலத்திலிருந்து வராங்க. நான் ஒரு நாள் இந்த அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அம்மா கிட்ட பேசும்போது, இந்த அம்மா இந்த மாதிரி ஆலயத்தில் ரொம்ப பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பிரியமானவர்களே, இந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இங்கே பக்கத்தில் உள்ள சில மற்ற சபை விசுவாசிகள் என்னிடத்துல வந்து, பாஸ்டர் நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போன்னு, நீங்கள் இங்கே பக்கத்தில் ஆலயம் இருக்குதே அப்படின்னு சொல்லி, அவங்க என்னென்னமெல்லாம் சொல்லி என்னிடத்துல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை என்கிட்ட வம்பு பண்ணிட்டாங்க. ஆனால் பாஸ்டர், நம்ம சபைக்கு நான் வரம் என்னால் இருக்க முடியாது, இதுதான் என்னுடைய சபை. எல்லாரும் கைகள் ரெண்டையும் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்படி ஆலயத்தில் நம்ம நிறையா பேர் இருக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கரங்களை இப்படி அசைத்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோமா, பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, தேவ நாம மட்டுமே நம்ம மத்தியில் மகிமை பெறட்டும். இந்த தேவதாசன் பெரியவன் அல்ல. எல்லாரும் கைகளை இப்படி உயர்த்தி கொண்டு, எனக்கு தெரியல ஏன் சொல்கிறேன், எனக்கு தெரியல, ஆனால் இந்த ஆலயத்தில் பெரியவர் கர்த்தர் தான். எல்லாரும் மூப்பர்கள் என்னோடு கூட சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் தெரியும். பாஸ்டர் எப்போதும் சொல்லிக்கிற ஒரு காரியம், ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒன்று. மறுபடியும் கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுவோமா, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த தெய்வ ஆலயத்தில் பெரியவர், நீர் ஒருவரே. பாஸ்டர் கடமையாக தான் செய்கிறார். சில சமயத்தில் அதிர்றேன், சில சமயத்தில் ஏதாவது சொல்கிறேன், ஆனால் பிரியமானவர்களே, நான் அரசாளுவதற்காக அல்ல. இந்த திருச்சபையை அரசாளுகிற ஒரு தேவன் ஒருவர் என்றால் அது நம் ஆராதனை செய்கிற தேவன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் பெரியவர். வாங்க வெகு சீக்கிரமாய் நம்ம மார்க் 13 அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சில காரியத்தை சுத்தி காட்ட போறேன், கவனியுங்கள். பிரியமானவர்களே, இயேசு இங்க தீர்க்க தரிசனமாய் சொல்றார். அவர் சொல்றார், ஒரு கட்டடம் என்று சொல்லுகிறார். அந்த கட்டடம் பெரும் கட்டடங்கள் என்று சொல்லுகிறார், இடியும் என்று சொல்லுகிறார். ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேலே இராதபடி எல்லாம் தள்ளுண்டு போகும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது,
பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க அந்த 13 அதிகாரம் முழுவதும் வாசித்துட்டு வந்தீங்கன்னா, 2 வருகையை குறித்து இது எப்போது ஆகும் என்று சீஷர்கள் 4 வசனத்துல கேட்கும் போது, இயேசு அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிறவைகளை சொன்னார். சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. ஆபத்துகள் வரும், அல்லேலூயா. சபைக்கு எதிர்ப்புகள் வரும், அல்லேலூயா. எல்லாம் வரும், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. சில பேர் இதை வாசிக்க மாட்டாங்க. மத்தேயு 24-25 போய் வாசிங்க. ஏன்னா கடைசி காலம் வரும்போது இயேசு தீர்க்க தரிசனமாய் சொன்னார், என்ன நடக்கும் என்று சொன்னார். சில பேர் பயப்படுவாங்க, இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வாசிக்க அஞ்சாதே, தயங்காதே, வாசி. அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு வசனம் கொடுக்கிறேன். அந்த 13 அதிகாரத்திலே 13 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது. எல்லாரும் 3 வெட்டி ஆமேன் 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 என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன் ஆமேன். வேதத்திலே ஆண்டவர் சொல்றார், கடைசி பரியந்தமாம். எல்லாரும் சொல்லுங்க, கடைசி பரியந்தமாம். வாசிங்க பார்க்கலாம், சீக்கிரமா வாசிங்க. எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம். நிலை நிற்பவனே, நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க ஐயா, முடிவு இன்னைக்கு. நல்ல கவனிங்க, இன்னைக்கு எல்லாமே நமக்கு இருளா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை ஃபாலோ பண்ணி ஆண்டவரை கீழ்படிஞ்சு எனக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லலாம். எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எனக்கு என்ன லாபம், எனக்கு நஷ்டம் தான். அல்லேலூயா, எனக்கு நஷ்டம் தான், எல்லாமே நஷ்டம். ஆனா நான் சொல்றேன், தேவ பிள்ளையை முடிவு பரையந்தும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். முடிவு அப்படின்னா ரட்சிப்பு. அப்ப முடிவுனா என்ன தெரியுமா, ஆனந்தம். முடிவுனா கம்பீரம். முடிவு எப்படி இருக்க போது, சம்பூர்ணமா இருக்க போது. எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, தேவ வார்த்தையிலே தேவன் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லுகிறார் கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம். ஆபத்து வரும், நெருக்கம் வரும். நம்முடைய மலேசியா தேசத்திலே நெருக்கம் வரும். அல்லேலூயா. சபைக்கு போராட்டங்கள் வரும் தான், ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. இன்னும் 2-3 காரியம் சொல்லப்படுது, கவனியுங்க. இன்னைக்கு நம்மளாம் ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். 10 வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, 10 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் போதிக்கப்படும். அல்லேலூயா. யா, முடிவு எப்படி இருக்க போதுன்னா, கடைசி காலம் எப்படி இருக்க போது, இந்த கட்டடங்கள்லாம் இடிய போது, ஒரு கல் இன்னொரு கல் மேல இருக்காது என்று இயேசு சொன்னார். அதுக்கு பிற்பாடு அவர் நிறைய ஆபத்துக்கள் வரும் என்று சொன்னார். நான் இன்னும் விவரிக்கிறேன், கேட்டுக்கிட்டே வாங்க. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். ஆனால் வேதம் சொல்லுகிறதே, முடிவு வரையந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். 10 வசனம் சொல்லுகிறது, வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவ வசனம் போதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல வசனம் போதிக்கப்படும், அப்புறம் தாங்க முடிவு வரும்னு சொன்னார். எல்லாரும் பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய சபையா நம்ம இருந்து பத்தாது. 4 சுவிசேஷம் சொல்றதை விட்டுட்டீங்கன்னா விடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில சுவிசேஷத்தை சொல்லுங்க. இந்த குட் மார்னிங் அதெல்லாம் நம்ம போடுறதோட, ஏதாவது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செஞ்சா ஒரு சின்ன சாட்சியை எழுதி எல்லாருக்கும் அனுப்பி விடு, ரொம்ப சந்தோஷம். நானும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுவேன். அல்லேலூயா. குட் மார்னிங்லாம் போட்டா நான் வாழ்த்தையை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நேரம் கிடையாது அதுக்கெல்லாம். சில பேருக்கு ரொம்ப டைம் இருக்கு. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோனில் உட்காந்து எவனாவது அனுப்பின ஒரு குட் மார்னிங்கை எடுத்து எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஒரு டீ கப்பு, ஒரு காஃபி கப்பு, ஒரு மக்கு, ஒரு டக்கு, எல்லாம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் என்ன நினைக்கிறேன்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ் தல்லா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கஷ்டகாலம் வரும்,
ஆனா முடிவு பரிந்து நிலைத்திருந்தா நீ ரட்சிக்கப்படுவாய். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். 27வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நான் செல்ல வசனங்களை சொல்றேன். இன்னைக்கு யாராவது நீங்க வீட்டுல போய் ஏவப்பட்டு அந்த 13வது அதிகாரத்தை முழங்காலியில வாசித்து உங்க வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் எடுத்து வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு, அல்லேலூயா, வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். 4 திசையிலிருந்து அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பாராம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, முடிவு பரிந்து நிலைத்திருங்க. இது கிறிஸ்மஸ் காலம். நான் சொல்றேன், எல்லாரும் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுவது சந்தோஷம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. வீட்டு அலங்கம் பண்றது சந்தோஷம். யாரை கூப்பிடலாம், எங்க போலாம், எங்க ஹாலிடே. அல்லேலூயா. நம்ம இங்கே இருந்தா எல்லாருக்கும் ஆக்கி போடுன்னு, அதனால ஹாலிடேக்கு போலாம். வா ஹாலிடே. அல்லேலூயா. எல்லாம் ஹாலிடே போலாம், எல்லாம் போலாம், வீட்டை எல்லாம் எதுனாலும் பண்ணலாம். அல்லேலூயா. சரியா, கிறிஸ்மஸ் மரம் வீட்டுக்கு வீடு, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, இங்க பாருங்க கோபுரம் வச்சாச்சு. அல்லேலூயா. மான் வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. அல்லேலூயா. வாசல்ல வரும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. ஐயா நான் சொல்றேன், எல்லாத்தையும் அலங்கம் படுத்தி உன் உள்ளத்தை அலங்கம் படுத்தலன்னா ஒன்றும் இல்லை. எல்லாம் கையை இப்படி தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையை இப்படி இப்படி செய்யுங்க பார்க்கலாம். இப்படி இப்படி அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, நல்ல தேவ வசனத்தை கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்றும் இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் விவரிக்கிட்டா வாங்க. அந்த 13வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல சீஷர்கள் கேட்டார்கள், இவைகள் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அப்புறம் 5வது வசனத்திலிருந்து இயேசு பேச தொடங்குகிறார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு பேச தொடங்குகிறார். அப்ப என்ன பேச தொடங்குறார்? நான் அதை உங்களுக்கு விவரிக்க போறேன். 5-8 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன வர்ணிப்பு கொடுக்கிறார். உலகம் எப்படி இருக்கும்? சரியா, கள்ள போதகம் வரும். அவர் சொல்றாரு, கள்ள மதம் வரும். அல்லேலூயா. யுத்தங்கள் வரும். அல்லேலூயா. யுத்தங்களை குறித்து பேசப்படும். யுத்தம் வரும்போது இதை பாருங்க, நல்லா பாருங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் யுத்தம் மேல, யுத்தம் ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சைனா பெரியவனா, அமெரிக்கா பெரிய பெரிய பெருசுதா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர யுத்தம், அங்க இக்கனாமிக்கல் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். அப்பனா உலக சூழ்நிலைகளை இயேசு முதல்ல சொல்லுகிறார். நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், யுத்தம் வரும், யுத்த பேச்சு நடக்கும், கள்ள போதகமும் வரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் சொல்லுகிறார், இடி முழக்கம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. பசி பட்டினி வரும் எல்லாம் சொல்றார். அல்லேலூயா. ஆனா என்ன சொல்றாருன்னா, இது ஆரம்பம் மட்டுமே. வசனம் 8 பாருங்க, these are the beginnings of sorrow அப்படினு சொல்றார். இது ஆரம்பம் மட்டுமே. அல்லேலூயா. சபைக்கு என்ன சொல்றார்? வசனம் 9-13 பாத்தீங்கன்னா சபைக்கு சொல்றாரு, உலகமே சபையை எதிர்த்துட்டு நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கண்ட இடத்துலயும் கேள்விப்படுறீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு அங்கங்க சபைகளை இழுத்து மூடி விட்டார்கள் என்ற உடனே எல்லாருக்கும் நம்ம ஒரு வீடியோ கிளிப்பை எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, அவைகளை விட்டு விடுங்கள். இயேசு என்ன செய்கிறார் என்று சொல்லுங்க. யூடியூபுக்கு போங்க. யார் புதுதா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு சும்மா அங்க எழுதிட்டு பாருங்க, நிறைய ரட்சிக்கப்பட்ட செய்திகள் வரும். அந்நிய தேசங்களிலே எங்க இயேசுவின் நாமம் உரைக்க முடியாத இடங்கள்ல கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கையை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தயவு செய்து வேற எந்த மதத்தை குறித்தும் பேசாதீங்க. யாரை குறித்து பேசுங்க? எல்லாம் கையை மேல காட்டுங்க. இயேசு ஒருவரை குறித்து. அல்லேலூயா. அவர் ஒருவரை குறித்து பேசுங்க. வேற எந்த வாட்ஸ்அப், வேற எந்த மதத்தை குறித்து பார்த்தாலும் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி
அப்படியே உடனே பார்த்து உடனே மைண்ட் உடனே என்ன தான் செய்யறேன்னு தெரியல, பழக்க தோஷத்துல டக்குன்னு அமுக்குன டக 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 டகடு. கத்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஜோபம் பண்ணேன். அதனால தான் வாட்ஸ்அப் இப்போ வந்து மேக்ஸிமம் நினைக்கிறேன் 5 பேருக்கு தான் ஒரு டைமில் அனுப்ப முடியும். இன்னும் ஏராளமாக அனுப்பலாம், இப்போ குறைச்சிட்டேன் அவனே. அலையலூயா, நான் நினைக்கிறேன் அது என் ஜபம். எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ்தெல்லாம் சொல்லுங்கள், அலையலூயா சொல்லுங்கள், அலையலூயா. எப்படியாவது இந்த ஜனங்கள் 5 பேருக்கு அப்புறம் திரும்பி செய்யணும். போர் அடித்து அப்படி ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஃபோனே கட்டு போகட்டும். பிரைஸ்தெல்லாம் அலையலூயா. மற்ற மதத்தை குறித்து பேசாதீங்க, நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசுங்கள். எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ்தெல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரை குறித்து பேசுங்கள், சாட்சிகளை அனுப்புங்க. அலையலூயா, இப்படி செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. யானா நான் சொல்கிறேன், எப்படி நான் போய் சொல்கிறது ஆண்டவரை பற்றி யார்கிட்ட நான் போய் சொல்கிறேன், சொல்லு, உன் வாழ்க்கைக்கு நல்லது. பிரைஸ்தெல்லாம் சொல்லுங்கள், அலையலூயா. ரெண்டாவது சபையை குறித்து சொல்கிறார், உங்களை அதிகாரிகள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள், ராஜாக்கள் மத்தியில் உங்களை ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மத்தியில் சில பேர் திடீர்னு ஊழியக்காரர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது மர்மமாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகள். கைகளை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு அவங்க பேர் நாவில் உச்சரிக்கப்படாத போ காலமாயிருச்சு, ஆனால் நான் சொல்கிறேன் இவர்கள் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. இன்னும் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது, அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க எல்லாத்தையும் நீங்களே வாசிச்சுக்கணும். 9-13 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது, குடும்பத்திலையும் சலசலப்பு உண்டாகுமா. என்ன சலசலப்பு உண்டாகும், சகோதரன் சகோதரனுக்கு எதிர்ப்பாக, தகப்பன் பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிர்ப்பாக எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இயேசு உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா 11வது வசனத்தை பாரு, நீ எங்கேயாவது நிறுத்தப்பட்டிருக்கிறனா, அது உன் பிள்ளைகிட்டே நீ அவமானப்பட்டு நிக்கிறனா, நான் சொல்றேன், இயேசு சொல்றாரு, உன் நாவில் உரைக்கப்படுகிற வார்த்தையை சொல்லு, அது பரிசுத்த ஆவியால உண்டானதுன்னு சொல்றார். கையை உயர்த்தி எல்லாரும் பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவர், எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, ஆமென். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சொன்ன பிற்பாடு நான் ஒரே ஒரு சம்பவத்தை அந்த 13வது அதிகாரத்தில் நான் கண்டேன், அதை மட்டும் எடுக்க போறேன். என்னோட கூட சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம், 20வது வசனத்தை வாசிங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பேசுது. இவ்வளோ கதையை பேசுறாரு இயேசு, கடைசி காலத்துல இப்படி நடக்கும்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொல்றவர் சொல்றாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஐயா, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி வெக்கப்படாம கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு நீங்க நம்புறீங்க, கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வர வார்த்தையை கேளுங்க, வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. 22வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க, இலக் அப்படின்னு பார்ப்போம், வாசிங்கம்மா. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, வஞ்சிக்க பார்ப்பார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கூட வஞ்சிக்க பார்ப்பார்கள். அதனால் நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை, இது பொல்லாத காலம். ஏன் பாஸ்டர் இதை பேசுறீங்க, கிறிஸ்துமஸ் காலம். நான் சொல்றேன், பக்தியாய் தேவனுக்கு எதையும் செய்யுமோ வாருங்கள். கர்த்தர் பெரியவர், எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். சரியா, வசனத்தை கவனித்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை குறித்து நிறைய இடத்துல இயேசு பேசிட்டு இருக்கிறார். கடைசி காலம் இப்படிலாம் நடக்கும் நீங்க பாக்குறீங்க, பயப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அது நடக்கிற மத்தியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். வசனம் 20 கவனித்து பாருங்க, அங்க வசனம் சொல்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக காலங்கள் குறுகப்படும். ரொம்ப பேர் இப்பெல்லாம் சொல்றோம், என்ன சொல்றோம் தெரியுமா, போன வருஷம் கிறிஸ்துமஸ் இப்பதான் கொண்டாடுன மாதிரி இருக்கு, அடுத்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்பதான் நான் பள்ளிக்கூடம் போன மாதிரி இருச்சு, அதுக்கிட்டையும் செண்டர் 2 வந்துருச்சு. அல்லேலூயா. அதுக்கிட்டையும் ஃபார்ம் 5 முடிச்சுட்டேன் நான்.
அல்லேலூயா. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா காலம் குறுகியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தள்ள சொல்லுங்க. யாருக்காக அப்படின்னு வசனம் சொல்றதுன்னா நம்ம பயப்படுறோம், என்னடா காலம் குறுகியதாகுது. அல்லேலூயா. நான் ரொம்ப காலமா சொல்லுவேன், நான் ரொம்ப சின்ன வயசுலயே ஊழியத்துக்கு வந்தவன். நான் 21 வயசுல ஊழியத்துக்கு படிக்க ஒப்பு கொடுத்து 26 வயதா இருக்கும் போது நான் முழு பாஸ்டர் ஆயிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சீனியர் பாஸ்டர். அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ் தள்ளான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் பாக்குறேன், யாருக்கிட்ட பேசினாலும் ஏறக்குறைய என் வயசா இருக்கான் என்னோட குறவா இருக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கத்திருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ் தள்ளான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, காலம் குறுகப்படும். யாருக்காக குறுகப்படும்? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நீங்க தான், நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். இன்னொரு வசனத்தை எடுங்க, 27வது வசனம். கொஞ்சம் முன்னே நான் அதை குறிப்பிட்டு கவனியுங்க. வசனம் அங்க என்ன சொல்லுகிறது என்றதை கவனியுங்க. வசனம் சொல்லுகிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, ஆண்டவர் 4 முழத்திலையும் தேடி தேவ தூதர்களை அனுப்பி நம்ம எல்லாம் கொண்டு வந்து கரை சேர்த்துருவாராம். எல்லாரும் பிரைஸ் தள்ளா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்பர் 1, அந்த வேதத்திலே பார்த்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எல்லாம் நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். நீங்க இன்னும் பரிசுத்தம் ஆகலன்னா நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, நான் இந்த சபையில கிறிஸ்துமஸ் தினத்துல, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ணும் போது நான் சொன்னேன், நான் அழைப்பு கொடுக்க போறேன். யாரெல்லாம் இன்னும் ஏசுகிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல அல்லது பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்களோ, சீக்கிரமாய் ஏசுகிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி இருக்கேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க. அல்லேலூயா. நீங்களும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்ல வந்துருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கூட்டத்தை நான் ரெண்டாவது காரியத்தை பார்க்குறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை குறித்து பைபிள் சொல்லுது, அவங்க தான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. வசனம் 10 கவனித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம வாசிச்சிட்டோம். வசனம் 10 சொல்லுகிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் சுவிசேஷத்தை போதிப்பாங்க. குட் மார்னிங் மெசேஜை வலியுறுத்த மாட்டாங்க. அவங்க எப்படியாவது யாருக்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்லுன்னு பார்ப்பாங்க. எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ் தள்ளார் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் 18 கவனியுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். இத்தனை போராட்டம்லாம் நடக்கும், அதெல்லாம் பெருசா கிடையாது. அவங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. கை உயர்த்தி ஒரு பிரைஸ் தள்ளா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாய் வசனம் 41-44 12வது அதிகாரத்தில் நான் சொன்னேன், நான் முடிக்கும் போது அந்த விதவை தாய் 2 வெள்ளி காசை கொடுத்தது பெருசா பார்த்தார் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. என் கண்கள் ஏன் தெரியுமா அங்க போனிச்சு? நான் சொல்றேன், எல்லாரும் ஏனோ தானோ சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா காணிக்க கொடுத்துட்டு சும்மா பாட்டு பாடிட்டு சும்மா கையை தட்டிட்டு கொடுக்குற ஒரு புல்லட்டினை தூக்கிக்கிட்டு நம்ம எல்லாம் போகிற கூட்டமாய் அநேகர் இருக்க கூடும். ஆனால் அதுல இயேசு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பார்க்கிறார். நான் பொதுவாக உங்ககிட்ட, நீங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுத்து உங்களை அனுப்ப நான் விரும்பல. நான் விரும்புகிறது இயேசு இந்த ஆலயத்தில் பார்க்கிறார். அவருக்கு தெரியும் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால தேவ பிள்ளையே, வாங்க ஏனோ தானோன்ட்டு ஆண்டவருக்கு செய்ததெல்லாம் விட்டுடுங்க. வாங்க தேவனுக்கு என்று உண்மையா செய்யுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சன்னதியில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எழுந்திருச்சு நின்று என் கூட சீக்கிரமாக ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரு பாடல், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். கண்களை மூடி கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். என்னோடு கூட பேசின ராஜாவை உமக்கு நன்றி. நான் சொல்றேன், மலமலையாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து பாய்வதாக, தேவனுடைய கிருபைகள் பெருகுவதாக. ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் மாறத்தக்க குணங்கள், மாறத்தக்க குணத்திலே மாற்றங்களை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு பாடலை பாட போறோம். தேவன் பெரிய காரியத்தை செய்வார்.
நான் உள்ளத்திலே ஏவப்பட்டபடி நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், அவர் பெரியவராயிருப்பார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே. ஜப வீரர்கள் விடாதீங்க, கூட்டத்தோடு கூட்டத்திலே காண போயிட வேண்டாம். மூப்பர்கள் விடாதீங்க, ஆவியானவரே. அப்படியே கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நேரம் கடந்து போது உண்மைதான். ஆனா வாங்க பயபக்தியை காட்டுவோம். தேவ ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கட்டுண்டவர்களா இருக்கலாம், நம்புறீங்களா? ஆண்டவர் உங்க கட்டுகளை உடைப்பார் என்று நம்புகிறீங்களா? ஒரு அற்புதம் நடக்கும் என்று நம்புறீங்களா? ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்கும் என்று நம்புறியா? உன் சாபங்கள் உடையும் என்று நம்புகிறியா? கைகளை உயர்த்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு யாரையும் பார்க்க வேண்டாம். எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஒரே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த திருச்சபையிலே எல்லாரும் அந்நிய பாஷையின் ஆவியின் வரங்களை பெறுவீர்களாக. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. என்று என் கூட சேர்ந்து பாடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களில் உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர யார் கையை உயர்த்துறாங்க உங்களுக்கு கவலை வேண்டாம், நீங்க கைகளை உயர்த்துங்க. யாரு பாடுறாங்க உங்களுக்கு கவலை வேண்டாம், நீங்க பாடுங்க. யாரு அந்நிய பாஷை பேசுறா உங்களுக்கு கவலை வேண்டாம், நீங்க பேசுங்க. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று மறதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Oh.
கத்து கொடுக்க. யாரும் இல்லை ஆண்டவரே, கட்டுகளை உடைக்கிறேன், அந்தகர சக்திகளை உடைக்கிறேன், ஆவியின் கிரியைகளை உடைக்கிறேன், தேவ வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பதே பகுத்து அறிகிற ஒரு அறிவை கத்த ஒவ்வொரு பிள்ளைக்கு கட்டளை இடுவாராக. அதிகாரத்தில் இப்போதே கண்டவிழ்க்கப்படுவதாக, விடுதலை வருவதாக, தேவ வல்லமை வருவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் மூடிக்கொள்வதாக. ஆவியானவரே எல்லாருக்கும் பிடிங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அப்படியே எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது, தேவையோடு வந்தவர்கள், வியாதிகளோடு வந்தவர்கள், உங்க கைகளை அங்கங்க வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சுகத்தின் வல்லமே கர்த்தர் கட்டளிடுவாராக, உங்களுக்கு ஒரு வல்லமை இறங்குவதாக, உங்க மேல சுகம் இப்போதே வருவதாக. கலங்கி அழ வேண்டும் என்று தோண்டுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட அழுங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற எந்த ஜபத்தையும் கர்த்தர் கேட்பார் என்றது உண்மையா? கர்த்தர் உனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். உன் காயம் மாறட்டும், அந்த கட்டி இருக்கிற இடம் இல்லாதாகட்டும், உன்னுடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை என்று ஆகட்டும். தேவன் பெரிய காரியத்தை உனக்கு செய்கிறார். இப்போதே சுகம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் எங்கெல்லாம் கையை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ உடனே அந்தந்த இடங்களிலே சுகம் வரட்டும். எலும்புகள் கூடட்டும், நரம்புகள் கூடட்டும் ஆண்டவரே. இரத்தம் ஆண்டவரே புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. நரம்பு வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. கழுத்து வலிகள் மறையட்டும் இயேசு என்ற நாமத்திலே. முட்டு வலிகள் மறையட்டும் இயேசு என்ற நாமத்திலே. கால் பாதங்களிலே ஒரு வல்லமையான சுகம் இப்போதே கர்த்தர் கட்டளையிடுவாராக. தேவாபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கட்டளையிடும். எல்லாரும் ஆமென் 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 என்று சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொண்டு ஃபத்திமா டேவிட் மூர்த்தி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். மிக பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அம்மா மேலே மனம் இறங்குங்க. அந்த கட்டிகள் எல்லாம் ஆண்டவரே சிறுத்து போகட்டும். இருக்கிற இடங்கள் இல்லாமல் போக கிருபை செய்வேராக. அப்படியே கைகளை உயர்த்தி கொண்டு கேசவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்ன தம்பி கேசவன் மூக்கு பகுதியில் கட்டி என்று ஆபரேஷன் நாளைக்கு போறார். இயேசு என்ற நாமத்திலே ஆண்டவரே கலலம்பூர் மருத்துவமனையில் இருக்கிற எங்க மகனை ஆசீர்வதியுங்க, சுகத்தை கட்டளை எடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆபத்து வராதபடி மகனுக்கு சுகத்தை தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, தாங்க ஆண்டவரே.
ஆண்டவரே உம்முடைய பிள்ளை பீட்டர்சனை இப்போது ஜெபிக்கிறோம், அடிபட்டு கால் எலும்பு முறிந்திருக்கிற மகனுக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசு என்ற நாமத்திலே சுகம் வரட்டும், எலும்புகள் கூடட்டும், பலன் வரட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசு என்ற ஒரே நாமத்திலே ஆண்டவரே இந்த சுகத்தை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பெற்று வருகிற சுகத்துக்காக நன்றி. இன்னும் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த அருமையான சின்ன ஐயாவுடைய ஆண்டவரே மனைவியை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்றேன். இன்னும் மருத்துவமனை போகாதபடி உன் பிள்ளைக்கு ஆண்டவரே சரீரம் ஊறி பலன் அடைய கிருபை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கத்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.